அனைவருக்கும் வணக்கம் அண்ட் அ வெரி ஹாப்பி தர்ஸ்டே. இன்னைக்கு டெக் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம சேனல் ஐக்கு சீத்ரியுடைய கேம் ரிவ்யூ அப்லோட் பண்ணியிருந்தேன். ஸோ நீங்கள் கேமுக்காக ஏதாவது ஸ்மார்ட் ஃபோன் பர்ச்சேஸ் பண்ணுறதா இருந்தால் அந்த வீடியோவை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், நான் கார்டு கொடுக்குறேன். அதோட இன்னைக்கு அப்டேட்ஸ் பேக்கிரவுண்ட் மொபைல் இந்தியா, இது இந்தியாவில் லான்ச் ஆனதுக்கப்புறம் எப்படி லாகின் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு டீட்டெயில்ஸ் ரிவீலாக இருக்குது. அது என்னன்னு பார்த்துலாம், ஜியோ ஃபைபருடைய போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்த்துலாம், ஒன் ப்ளஸ் அண்ட் ஒப்போ கொலா பண்ண போகிறதா தெரியுது. எல்லா டீட்டெயில்ஸுமே பார்த்துலாம் டெக் நியூஸ் நம்பர் 555 இன்னும் பேடிஎம் கான்டெஸ்ட் இருக்கு. டீடைல்ஸ் எப்போ மாதிரி கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும், நீங்க செக் பண்ணிக்கலாம். சோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க பார்க்கறதா இருந்தா இன்னைக்கு தமிழில் ஸோ இன்றைக்கி டெக் நியூஸ் நமக்கு ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறது காயின் ஸ்விச் குபேர் ஆப். ஸோ நீங்கள் ஒரு வேளை கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா காயின் ஸ்விச் குபேர் ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு வெப்சைட். இந்த பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 டைப்ஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சிஸ் இருக்குது, எதில் வேணாலும் நீங்கள் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதே சமயத்தில் இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். யார் வேணாலும் பை அண்ட் செல் பண்ணுறது வந்து இதில் ஈஸியாக இருக்குது. கேஒய்சி ப்ராசஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக ரெஜிஸ்டர் பண்ணும்போது அதுவும் ரொம்பவே குவிக்காக பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, வித்ட்ரா பண்ணுறதா இருந்தாலும் சரி, அந்த ப்ராசஸும் வந்து உங்களுக்கு பேங்க்கில் ஈஸியாக பண்ணுற மாதிரி அதோட வேலட்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா லட்சக்கணக்கில் தேவையில்லை, ஜஸ்ட் ஸ்டார்டிங் 100 ருபீஸ் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இதில் ட்ரான்சாக்ஷன் பண்ண ஆரம்பிக்கலாம். நீங்கள் ஒரு வேளை கிரிப்டோ கரன்சி பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இவங்களுடைய வெப்சைட்டில் வந்து நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் படித்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே லிங்க் இருக்குது, அது வழியாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா 50 ருபீஸ் உங்களுக்கு ஃப்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணிங்கன்னா அடிஷ்னல் ஆஃபர்ஸ் இருக்குது. ஸோ கிரிப்டோ கரன்சியில் யாராவது இன்ட்ரெஸ்டடாக இருந்தால் நீங்கள் இதை செக் பண்ணி பார்க்கலாம். காயின் ஸ்விட்ச் குபேராக மைக்ரோசாஃப்ட் விண்டோஸ் 11 June 24 தனிக்கு அஃபிஷியலாக லான்ச் ஆக போகுது. லான்ச் ஆகிறதுக்கு முன்னாடி இதை பற்றின நிறைய தகவல் வெளியாக இருக்குது, எஸ்பெஷலி இதோட யூசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இமேஜஸே வந்திருக்கு. ஸோ யூசர் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு சொல்லும்போது வந்து விண்டோஸ் 11 புது வால் பேப்பர்ஸ் இவங்க கொடுக்க போகிறாங்க, ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்க போது. அதோட ஸ்டார்ட் மெனு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி இருந்ததை விட உங்களுக்கு கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்டார்ட் மெனுவில் இருக்கக்கூடிய ஐக்கன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே அதுவுமே கஸ்டமைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்கொயர் பாக்ஸ்க்குள்ள ஐக்கன் இல்லாமல் வெறும் ஐக்கன் தான் இங்கே டிஸ்பிளே ஆகுது. அதோட வந்து ஃபைல் எக்ஸ்ப்ளோரர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அதில் நீங்கள் மினிமைஸ் மேக்ஸிமைஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது வந்து ஸ்னாப் ஃபீச்சர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஸ்னாப் ஃபீச்சரில் வந்து உங்களுக்கு என்ன சைஸில் வேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விண்டோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். இது ஒரு புது ஃபீச்சர். அதுக்கப்புறம் சர்ச் இன்டர்ஃபேஸ்லேயும் வந்து சில கஸ்டமைசேஷன்ஸ் கொண்டு வராங்க. அதோட ஸ்டார்ட் மெனு டூல் பார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கார்னரை வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம், சென்டரில் வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே வேணாலும் பிளேஸ் பண்ணிக்கிற மாதிரி கஸ்டமைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ விண்டோஸ் 11 வந்து யூசர் இன்டர்ஃபேஸ் கஸ்டமைசேஷன் நிறைய பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சு இந்த இமேஜஸ் பார்க்கும்போது. கூகுள் மெசேஜஸ் ஆப் நிறைய பேர் யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஆப்பில் வந்து புதுசாக செக்யூரிட்டி ஃபீச்சர் ஒன்று ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபீச்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என் டு எண்ட் என்கிரிப்ஷன், அதாவது வாட்ஸ்அப் சாட்டில் எப்படி என் டு எண்ட் என்கிரிப்ஷன் இருக்கோ அதே மாதிரி இனிமேல் கூகுள் மெசேஜஸ்லையும் நீங்கள் பண்ணக்கூடிய மெசேஜஸ் எல்லாமே என் டு எண்ட் என்கிரிப்டடாக இருக்கும். அதாவது நீங்கள் பார்க்க முடியும், அதுக்கப்புறம் யாருக்கு நீங்கள் அனுப்புறீங்களோ உங்கள் ரெண்டு பேர் தவிர வேறு யாருமே அதை பார்க்க முடியாத மாதிரி இந்த ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப நாளாக இது பீட்டா டெஸ்டிங்கில் இருந்தது, தற்சமயம் எல்லா யூசர்ஸ்க்கும் இது ரோல் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஜியோ ஃபைபர் இந்தியாவில் போஸ்ட்பெய்ட் பிளான்ஸ் அஃபிஷியலாக லான்ச் பண்ணிட்டாங்க. இதுக்கு முன்னாடி ஜியோ ஃபைபர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீபெய்டில் தான் அவைலபிளாக இருந்தது, இப்போ போஸ்ட்பெய்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போஸ்ட்பெய்ட் அப்படின்னு சொல்லும்போது மாதம் மாதம் கட்டுற மாதிரி கிடையாது, உங்களுக்கு செமி ஆனுவல் அண்ட் ஆனுவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 மாதத்துக்கான பிளான்ஸ் இல்லை அது கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் வருஷத்துக்கான பிளான் தான் இங்கே அவைலபிளாக இருக்குது. இல்லை ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கொடுத்துருக்க ஆஃபர் ஃப்ரீ இன்ஸ்டாலேஷன், அதுக்கப்புறம் செக்யூரிட்டி டெபாசிட்டும் கிடையாது. ஸோ இந்த ரெண்டு ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குது. இங்கே பிளான்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது தான். செமி ஆனுவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 7 பிளான்ஸ் இருக்குது, 2,394லேருந்து 50,994. ஸோ இதில் பிளானில் பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே 6 மாதம் தான். உங்களுக்கு ஸ்பீட் 30 MBPS 1 GBPS வரைக்கும் இன்டர்நெட் ஸ்பீட் மட்டும் வேரி ஆகும், அதோட சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மாறுது. அகைன் ஆனுவல் பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் 7 பிளான்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது, இதுலேயும் ஸ்பீட் தான் 30 MBPS வரைக்கும் 1 GBPS வரைக்கும் அவைலபிளாக இருக்குது. அகெயின்ஸ் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் மட்டும்தான் மாறுது, எல்லாமே உங்களுக்கு 12 மந்த்ஸ்க்கான பிளான். ஸோ நீங்கள் ஒரு வேளை ஜியோ ஃபைபர் யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இப்போ போஸ்ட்பெய்ட் பிளான்ஸும் அவைலபிளாக இருக்குது. ஜியோ 44th ஆனுவல் ஜென்ரல் மீட்டிங் June 24 அன்னைக்கு நடக்க போகுது. இந்த மீட்டிங்கில் வந்து இவங்க டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக்ஸ் பார்த்தீங்கன்னா தகவல் வெளியாக இருக்குது. எப்போ மாதிரி வந்து ஜியோ அவங்களுடைய 5G நெட்ஒர்க் பற்றி இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறாங்க. ஜியோ தற்சமையும் 5G ட்ரையல்ஸ் வந்து மும்பையில் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ என்ன 5G நெட்ஒர்க் கொண்டு வர போகிறாங்க, எப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் அன்றைக்கி ரிவீல் பண்ணுவாங்க. கூடவே ஜியோவுடைய 5G ஸ்மார்ட் ஃபோன் ஆல்ரெடி இந்தியாவில் சீப்பஸ்ட் 5G அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு 13,000 அவைலபிளாக இருக்குது, பட் ஜியோ 5G ஸ்மார்ட்
ஃபோன் வந்து 5000 ரூபாய் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இருக்கும் அப்படின்றது 4G ஸ்மார்ட் ஃபோன் பற்றியும் தகவல் வெளியாகும். இதில் ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீப்பஸ்ட் லேப்டாப் ஜியோ புக் பற்றியும் இங்கே டிஸ்கஸ் பண்ண போகிறதா தெரியுது. ஸோ இந்த மூணு ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா சில தகவல் வந்து உங்களுக்கு ஏஜிஎம் மீட்டிங் அன்னைக்கு நமக்கு தெரிய வரும். பேக்ரவுண்ட் மொபைல் இந்தியா June 18th அன்னைக்கு லான்ச் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஆல்மோஸ்ட் டேட் கன்ஃபார்ம் ஆயிருக்கு. இதை அடுத்து கிராஃப்டனுடைய சப்போர்ட் பேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து லாகின் டீடைல்ஸ் பற்றி சில தகவல் வெளியாக இருக்கு. ஆல்ரெடி பேக்ரவுண்ட் மொபைல் இந்தியா வந்து பப்ஜியுடைய ரீமேக் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலும் இவங்க லான்ச் பண்ணுறதோ டீசர்ஸ் ரிவீல் பண்ணுறதோ நிறுத்தவே இல்லை, இது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. லாகின் டீடைல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பேட்டில்கிரவுண்ட் மொபைல் இந்தியாவில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த மாதிரி பப்ஜியில் வந்து ஃபேஸ்புக் ஐடியோடையோ அப்படியெல்லாம் லாகின் பண்ண முடியாது. உங்களுடைய ஃபோன் நம்பர் வழியாக மட்டும்தான் நீங்கள் லாகின் பண்ண முடியும். ஓடிபி ஒவ்வொரு டைமும் ஜென்ரேட் ஆகும் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த மெத்தட் வழியாக தான் நீங்கள் லாகின் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த மெத்தடில் எத்தனை வாட்டி வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 times அப்படின்னு போட்டிருக்காங்க. கோடு வந்ததுக்கப்புறம் எவ்வளோ நேரத்துக்குள்ளே டைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 minutes அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கேன். எத்தனை வாட்டி ஒரு யூசர் வந்து வெரிஃபை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 வாட்டின்னு போட்டிருக்கு. அதுக்கு மேலேனா 1 day அப்புறம் தான் நீங்கள் பண்ண முடியும். அதோட எத்தனை அக்கௌண்ட்ஸ் ஒரு ஃபோன் நம்பர்லேருந்து ரெஜிஸ்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10 accounts அப்படிங்கிற மாதிரி அவங்க சப்போர்ட் பேஜில் இந்த விஷயங்கள்லாம் ரிவீல் ஆகுது. OnePlus ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா OnePlus உடைய யூசர்ஸ்க்குலாம் கொஞ்சம் டிசப்பாயிண்டிங்காக இருக்கும் அப்படின்னு தெரியுது. எஸ் OnePlus அண்ட் ஒப்போ வந்து இன்டெகிரேட் பண்ண போகிறதா வந்து அஃபிஷியலாக OnePlus உடைய CEO வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அவங்களுடைய கம்யூனிட்டி போஸ்ட் மூலயமா. ஸோ இந்த இன்டெகிரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆல்ரெடி OnePlus ஒப்போ விவோ எல்லாம் பிபிகே எலக்ட்ரானிக்ஸ் தான், எல்லாம் ஒரே குட்டையில் ஒன்றா மட்டும் தான். பட் இப்போ அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் அப்டேட்ஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. OnePlus ரீசன்ட் டைம்ஸில் வந்து அவங்களுடைய அப்டேட்ஸ் எல்லாம் ப்ராப்பராக கொடுக்க முடியல, நிறைய பாக்ஸ் இருக்குன்னு யூஸர் சொல்கிறதுனால வந்து ஒப்போவோட இன்டெகிரேட் பண்ணும்போது R&D இன்னும் பெட்டராக பண்ணி வந்து சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்னும் எஃபிஷியண்ட்டாக வரும் அப்படிங்கிற மாதிரி தான் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பட் இந்த சாஃப்ட்வேர் அண்ட் ஹார்ட்வேர் அப்டேட் அப்படின்னு சொல்லும்போது வந்து OnePlus அவங்களுடைய பாப்புலாரிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய யூசர் இன்டர்ஃபேஸ் ஆக்சிஜன் OS-க்கு தான். அதில் எதுவும் இன்டர்ஃபியர் ஆகாமல், அதாவது கலர் OS இந்த மாதிரி இன்டெகிரேட் பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம் தான். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க OnePlus ஃபேன்ஸ், இந்த இன்டெகிரேஷன் ஓகேவா? தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். கூகுளுடைய பிக்சல் சீரீஸில் ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. இந்த சீரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஓன் சிப்செட்டில் இவங்க லான்ச் பண்ண போகிறாங்க. ஸோ அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு பெரிய கேமரா பம்போடு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. இப்போ இந்த அவுட்லுக்கோடு வந்து அவங்களுடைய கேசஸ், அதாவது ப்ரொடெக்டிவ் கேசஸ் பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜும் ரிவீலாக இருக்குது. இந்த ப்ரொடெக்டிவ் கேஸ் எல்லாமே வந்து எக்ஸ்ப்ளோஷன் ப்ரூஃப் ஷீல்டோடு இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த மாதிரி எக்ஸ்ப்ளோஷன் ப்ரூஃப் ஷீல்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் கேஸில் பார்க்கலாம் நிறைய இடங்களில் வந்து உங்களுக்கு லைன்ஸ் இருக்கும், உள்ளேயும் வந்து உங்களுக்கு ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரொடெக்டிவ் கேஸோட தான் கூகுளுடைய பிக்சல் 6 series லான்ச் ஆகலாம் அப்படின்றது. ஃபைனலாக போக்கோ X2 கேமரா பிரச்சனைக்கு வந்து இப்போ போக்கோ தரப்புலேருந்து ரிப்ளை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ரிப்ளை அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக வந்து உங்களுடைய கேமரா ஆப்பில் போயிட்டு நீங்கள் கிளியர் டேட்டா பண்ணுங்கள். ஒன்ஸ் இந்த கிளியர் டேட்டாவில் உங்களுடைய ஆப் ஓப்பன் ஆகலைன்னா வந்து நியர்பை சர்வீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் நீங்கள் சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் வந்து போக்கோ X2 யூஸ் பண்ணி உங்களுக்கு கேமரா ஆப் ஓப்பன் ஆகலை, ஒர்க் ஆகலை, ஏதாவது பக்ஸ் இருக்குது அப்படின்னா உங்களுடைய நியர்பை போக்கோ சர்வீஸ் சென்டரில் போயிட்டு நீங்கள் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் பண்ணிக்கலாம். ஹானர் 50 series சைனாவில் அஃபிஷியலாக லான்ச் ஆகிடுச்சு. சீரீஸ் அப்படின்னு சொல்லும்போது 3 smartphone, ஹானர் 50, 50 Pro, 50 SE, மூணுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் ஆண்ட்ராய்ட் 11 இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. இதோட ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானர் 50 and 50 Pro ரெண்டுமே உங்களுக்கு ஸ்னாப் ட்ராகன் 778 இருக்குது. குவாட் கேமரா 100 megapixel கொடுத்துருக்காங்க. ஹானர் 50 உங்களுக்கு சிங்கிள் பஞ்ச் உள்ள 32 megapixel ஃப்ரண்ட் கேமரா, அதே ஹானர் 50 Pro உங்களுக்கு டுவெல் செல்ஃபி 32+12. ப்ரைஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹானர் 50 வந்து 34,000 ப்ரைஸ் செக்மெண்ட்லேயும், அதே ஹானர் 50 Pro வந்து 42,000 கிட்ட லான்ச் பண்ணியிருக்காங்க. அதே ஹானர் 50 SE மீடியா டெக் டைமண்ட் சிட்டி 900 100 megapixel ட்ரிப்பிள் கேமரா, 16 megapixel செல்ஃபி கேமராவோட 8GB 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், 24,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு சைனாவில் லான்ச் ஆயிருக்கு. ஸோ இதுதான் ஹானர் ஸ்மார்ட் ஃபோனுடைய ப்ரைஸ் அண்ட் ஸ்பெசிஃபிகேஷன். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க தவறாமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அதோட OnePlus Nord N200 வந்து குளோபலாக லான்ச் ஆயிடுச்சு. அகெயின் இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஸ்னாப் ட்ராகன் 480 ஒரு 5G சிப்செட்டாக இவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. கூடவே பஞ்ச் ஹோல் நாச், 90 Hz ரெஃப்ரெஷ், 13 megapixel ட்ரிப்பிள் கேமராவோட 5000 mAh பேட்டரி, 17,000 ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு வந்து இது குளோபலாக அஃபிஷியலாக லான்ச் ஆயிடுச்சு. சாம்சங் கேலக்சி M32 June 21st அன்னைக்கு இந்தியாவில் லான்ச் ஆக போகுது. ஸோ இதோட லான்ச்க்கு முன்னாடி இப்போ கூகுளுடைய பிளே கன்சோல்லையும் லிஸ்டிங்காக இருக்குது. இதோட புது டீசரும் ரிவீல் பண்ணியிருக்காங்க. இந்த டீசர் மூலயமா வந்து இது சூப்பர் அமலட் பேனல், Full HD+90 Hz ரெஃப்ரெஷ் ரேட் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபர்மேஷனும் கொடுத்துருக்காங்க. அகெயின் இது பெஞ்ச் மான்ஸ்டர் அப்படிங்கிறதுனால ஒரு ஹை குவாலிட்டி டிஸ்பிளேவோட
சாம்சங் உடைய M32 நீங்க எதிர்பார்க்கலாம். அடுத்ததா எனக்கு பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்வி என்னன்னு பார்த்தலாம். கூகுள் மெசேஜ் ஆப்ல என்ன புது செக்யூரிட்டி ஃபீச்சர் கொண்டு வந்திருக்கதா இந்த வீடியோல சொல்லியிருந்தா அதுதான் எனக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில கீழே ஹேஷ்டாக் டெக்னிக்கல் சென்னை எந்த டைம் ஸ்டாம்ப்ல அந்த பதில நான் சொல்லியிருந்தேன் அதுக்கப்புறம் பதில் டைப் பண்ணுங்க, வின்னரை நாங்க ரேண்டமா சூஸ் பண்ணுவோம். ஸோ லாஸ்ட் டைம் கேட்டிருந்த பேடிஎம் கான்டெஸ்ட்கான கேள்விக்கான பதில் ஜப்பான் அண்ட் ஃபின்லாண்ட். நிறைய பேர் சரியான பதில் சொல்லியிருந்தீங்க, அதுல வின்னர் வந்து சபரி. கங்க்ராச்சுலேஷன் சபரி. நீங்க இமெயில் வழி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, தவறாம யூடியூப் லிங்க் அனுப்புங்க, உங்களுக்கு பேடிஎம் கிஃப்ட் வச்சு வந்து சேரும். ஸோ இன்னைக்கு டெக் அப்டேட் உடைய கடைசிக்கு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பார்க்கறதுக்கு தவறாம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.